எனக்கு மைக்ரோ கிரீன்ஸ் வீட்ல வளர்க்கிறது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஹெல்தி. இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்கு தேவையே இல்லை. வீட்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருந்ததுன்னா அதுலயே நீங்க வளர்க்கலாம். இது வந்து விதை போட்டதுல இருந்து 7 நாள்ல அறுவடைக்கு ரெடி ஆயிடும். இது நிறைய சத்து இருக்கு இதுல. ஹாய், நமஸ்காரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல வந்த இந்த மாதிரி சூப்பர் ஹெல்த்தியான மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம வீட்லயே ஈஸியா எப்படி வளர்க்கறது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து நீங்கள் பொரியல் பண்ணலாம், ஸ்டிர் ஃப்ரைஸில் போடலாம், சாலட்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். என் பசங்களுக்கு வந்து இதை தால் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் எக்கச்சக்கமான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கு. மைக்ரோ கிரீன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அதோட லீவ்ஸ், அதுக்கப்புறம் தண்டு, இலை தண்டு ரெண்டுமே நம்ம சாப்பிடலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இலையில வந்து ஒரு ஒரு மைக்ரோ கிரீனுக்கும் ஒரு ஒரு மாதிரியான குணாதிசயம் இருக்கு. இந்த மஸ்டர்ட் கடுகு மைக்ரோ கிரீன் இருக்கு இல்லையா, அந்த இலையில வந்து அது டேஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். சாலட்ல, ஸ்டிர் ஃப்ரைல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபெனுகுரிக் வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்கும், பிட்டர்னஸ் இருக்கும். அதனால அது பருப்போட கலந்து தால் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே சமயம் முள்ளங்கி ராடிஷ் இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோ கிரீன் நிஜமாவே நம்ம ராடிஷ் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்ல தான் இருக்கும். என்னோட ஃபேவரட் மைக்ரோ கிரீன்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு மைக்ரோ கிரீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்ஸீட் மைக்ரோ கிரீன். இந்த ரெண்டுத்துலேயுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதோட ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். அதனால நம்ம சாலட்ல வந்து ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கிச்சன்லேயே ஃப்ரெஷ்ஷாக காய்கறி எல்லாம் எப்படி விளைய வச்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸை நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு கார்டன் ஸ்பேஸ் தேவையில்லை, எந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸும் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து என்ன கண்டெய்னர், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஏதாவது திங்ஸ் வாங்கினது இருக்கும் இல்லையா, அதில் இருந்ததுன்னா ஓகே. இந்த மாதிரி கீழே ஹோல்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது ட்ரைனேஜாக யூஸ் ஆகும். ஹோல்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த மண்ணு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது வந்து ஒரு பங்கு மண், அதுக்கப்புறம் ஒரு பங்கு வந்து கொக்கோபீட். கொக்கோபீட் இல்லைன்னா இந்த மல்டிபர்பஸ் காம்பாஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாயில வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப ஒன்றும் தேவையில்லை, 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த மண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். முதல்ல நான் வந்த கடுகு நான் விதைக்க போகிறேன். கடுகு அந்த விதையை எடுத்துக்கிட்டு நல்லா இப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். கடுகை மேலே தூவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சோ லைட்டாக ஸ்பூன் வச்சோ லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா கடுகு வந்து ரொம்ப சின்ன விதை தான் இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ மண்ணில் நம்ம டீப்பாக அதை விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சர்ஃபேஸ் க்ரோத்து தான் அது. ஸோ லைட்டாக அப்படி கிளறி விட்டாலே போதும். ரெண்டாவது மைக்ரோ கிரீன் வந்து நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீடுக்கு வந்து அந்த காம்பாஸ்ட் ஸ்டேட்டவே நான் யூஸ் பண்ணுறேன், மண் எதுவும் போடல, வெறும் காம்பாஸ்ட் மட்டும்தான். அது மேலே இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தூவிக்கலாம். அதையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த விதை வெளியில் தெரியாத மாதிரி அந்த காம்பாஸ்டில் நல்லா கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அடுத்த 3வது மைக்ரோ கிரீன் முளைக்க வைக்கிறதுக்காக நான் பாசிப்பருப்பை வந்து ஒரு 7 லிருந்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து நீங்கள் பாசிப்பருப்பு இந்த மாதிரி பயிர் வகைகளை எப்படி முளைக்கட்டுறது, ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணுறது வீட்லேயே வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே அதோட லிங்கை தரேன். பாசிப்பருப்புக்கு நான் பார்த்தீங்கன்னா 2 பங்கு வந்து மண், அதுக்கப்புறம் 1 பங்கு கொக்கோபீட் எடுத்திருக்கேன் நான். இதில் தான் நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸை முளைக்கட்ட போகிறோம். இந்த சாயில் வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு டீப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் பாசிப்பருப்பை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சாயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய 4வது மைக்ரோ கிரீன் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பாப்புலர் வெந்தயக்கீரை பண்ண போகிறோம். அதாவது வெந்தயத்தை வந்து நான் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை ஸ்ட்ரெயிட்டாகவே காம்பாஸ்ட்லேயே யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும், மண்ணும் ரொம்ப தேவையில்லை. இதுக்கு லைட்டாக மண் போட்டிங்கனாலே போதும். இந்த எல்லா கண்டெய்னர்ஸ்லேயும் நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா மண் வந்து நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கணும்.
ஆனா வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நமக்கு ரொம்பவே லைஃப்ல ஈஸியா இருக்கும். என்ன தெரியுமா, இந்த மாதிரி மூடியோடு இருக்கிற டப்பா நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அந்த மூடியை போட்டு மூடி விட்டுடுங்க. அதனால என்ன ஆகும்னா, நீங்க டெய்லி தண்ணி தெளிக்கவே வேண்டியதில்லை. அந்த உள்ளுக்குள்ள அந்த மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா, அது அப்படியே அந்த லிட்ல இருந்து வெளியில போகாம அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கும். நீங்களே பார்க்கலாம், டெய்லி தண்ணி ஊத்தவே வேண்டியதில்லை. நம்ம அதை அப்படியே நட்டுட்டு மறந்துடலாம். மூணு நாள் அது ஜெர்மினேட் ஆகுற வரைக்கும் தண்ணியே ஊத்த வேண்டியதில்லை. அந்த மூடியும் நீங்க திறக்க வேண்டியதில்லை. அதுல இருந்து லைட்டா இந்த மாதிரி லீவ்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இலை வர ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் லிட்ட மூடக்கூடாது, திறந்து வச்சிடணும். இதை வந்து உங்க கிச்சன்ல எங்கேயாவது அந்த ஜன்னல் வழியா வெளிச்சம் வரும் இல்லையா, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் வெளிச்சம் பட்டா போதும், சூரிய வெளிச்சம் அந்த மாதிரி படுற இடத்துல ஜன்னல்ல இதை வச்சிடுங்க. இன்னொரு 3-4 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த இலைகள் எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சு நிறைய சத்து வர ஆரம்பிக்கும் அதுல. அதுக்கப்புறமா உங்களுடைய மைக்ரோ கிரீன்ஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸை எல்லாமே நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு தடவை கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வளராது. ஆனால் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மைக்ரோ கிரீன் இருக்கு, அதை வந்து நீங்கள் 3 தடவை, அதாவது கட் பண்ண பண்ண திரும்ப வளரும். நீங்கள் 3 தடவை அதை கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது என்ன மைக்ரோ கிரீன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வீட் கிராஸ், இதுவும் ஒரு விதமான மைக்ரோ கிரீன். இது எக்கச்சக்கமான சத்து இருக்கு இதுல. இது வந்து அதாவது மத்த மைக்ரோ கிரீன் சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரே ஒரு தடவை தான் கட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அது வளராது அப்படின்ட்டு. ஆனா இந்த வீட் கிராஸை வந்து நீங்க மொத்தம் 3 தடவை கட் பண்ணலாம். 3 தடவை கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதுல உள்ள சத்து போயிடும். நீங்க முதல் தடவை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் விட்டீங்கன்னா திரும்பவும் வளரும். நீங்க திரும்ப திரும்ப கட் பண்ணலாம். இந்த மைக்ரோ கிரீன்ஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களோட மைக்ரோ கிரீன்ஸையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பலாம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆசையாக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் க்ரோயிங் கார்டன் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.